கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்னைக்கு நாளில் டபுள் ட்ரீட்டுங்க. ஒரு பக்கம் இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மோதும் டெஸ்ட் போட்டி, மறுபக்கமும் ஐபிஎலுக்கான மினி ஏலமும் நடைபெற்று வருகிறது. ஏலத்தில் உள்ள முக்கியமான நியூஸ்னால், இதுவரைக்கும் நடந்த ஏலம் வர பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே வந்துட்டு பென்ஸ்டோக்ஸை தூக்கியிருக்காங்க, கூடவே அஞ்சிகாரகானாவையும் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக பென்ஸ்டோக்ஸ் சிஎஸ்கேவுக்கு வந்துட்டாருங்கிற நியூஸ் வந்துட்டு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும், அதே சமயம் மற்ற ஐபிஎல் அணிகளுக்கு பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சிஎஸ்கே அணிக்காக நம்ம தோனியோட கைடன்ஸில் பென்ஸ்டோக்ஸ் விளையாட போகிறாருனா எப்படி இருக்க போகுது? ஆனால் இந்த மினி ஏலத்தில் சாம் கரனை நம்ம சிஎஸ்கே அணி மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு சிஎஸ்கேவை ஒன்றும் குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஐபிஎல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் விலை போன வீரர்களை விட அதிகபட்ச விலைக்கு பஞ்சாப் அணி சாம் கரனை வாங்கியிருக்காங்க. 18.5 கோடி. நம்ம சிஎஸ்கே கிட்ட இருந்ததோ வெறும் 20 something கோடி தான். ஆக 18.5 கோடிக்கு இவரை வாங்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் ஏலத்தில் 15.5 கோடி வர இவரை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு போட்டி போட்டிருந்தாங்க சிஎஸ்கே. ஆனாலும் கூட பஞ்சாப் அணியோ வந்து பாருடான்னு சொல்லிட்டு சாம் கரனை அலேக்கா தூக்கிட்டாங்க. சரி, இன்றைக்கி நடந்த டெஸ்ட் போட்டியை பற்றி பார்க்கணும்னா, 2வது டெஸ்ட்டோட 2வது நாளான இன்றைய ஆட்டத்திலையும் இந்திய அணி தாங்க மாஸ் பண்ணினாங்க. ஏன்னா ரிஷப் பண்டோட அதிரடியாலையும் ஸ்ரேயஸ் ஐயரோட அதிரடியாலையும் 314 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க இந்திய அணி. அதாவது பங்களாதேஷ் அணியை விட 87 ரன்கள் லீடில் இருக்காங்க இந்திய அணி. இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக ரிஷப்பன் 93 ரன்களும் ஸ்ரேயஸ் ஐயர் 87 ரன்களும் எடுத்திருந்தனர். அதுலேயும் 93 ரன் அடிச்சிருந்த நம்ம ரிஷப் பண்டோ இந்த போட்டியில் 5 சிக்ஸரையும் விளாசியிருந்தாப்புல, அதுவும் 105 பாலில். அதாவது இவர் அடித்த அடியை பார்த்தா இது டெஸ்ட் மாதிரியே இல்லைங்க, ஓடிஐ போட்டியில் ஆடுற மாதிரியே ஆடி பங்களாதேஷ் அணியை பதற வச்சுட்டாப்புல நம்ம பண்டு. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய பங்களாதேஷ் அணியோ இன்றைய நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் ஏதும் இல்லாமல் 7 ரன்கள் எடுத்து இன்றைய ஆட்டத்தை முடிச்சிருந்தாங்க பங்களாதேஷ் அணி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய மினி ஏலத்தில் நம்ம சிஎஸ்கேவோட செயல்பாடுகளை பற்றியும், 2வது நாள் ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியோட பர்ஃபார்மன்ஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.